ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க். இந்த வீடியோவில் நான் நம்ம பாரம்பரிய முறைப்படி செஞ்சு காட்டியிருக்கேன், கூடவே இடையிடையே சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ், நிறைய விதவிதமான டேஸ்டில் கிடைச்சாலும் நம்ம பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர மெத்தடில் ரொம்பவே ஒரு பேசிக்கான மெத்தட், ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 2 கப் கெட்டியான தயிர் உள்ளே சேர்த்துடுறேன். தயிரில் லேசாக தண்ணீர் மாதிரி மேலே தெளிஞ்சு வரும். ஸோ நான் அதையும் சேர்த்தே சேர்க்குறேன். சேர்த்துட்டு 1/2 கப் பவுடர் சுகர், சுகரை நல்லா பொடி பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை இந்த மாதிரி தயிர் கடையிறதுக்கான மத்து எல்லோரு வீட்லேயுமே இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த மாதிரி வச்சு கைகளால் உருட்டி எடுத்திங்கன்னா நல்லா பீட் ஆகிடும். நிறைய பேருக்கு ஒரு குவஸ்டிங் மார்க் வரும், இவையே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும், நார்மலாக மிக்ஸி ஜாரில் அல்லது எலக்ட்ரிக் பீட்டர் பிளெண்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கூட செய்யலாமேன்னு தோணும். அதுலேயும் செய்யலாம், ஆனால் மிக்ஸி ஜார், எலக்ட்ரிக் பீட்டர் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப பீட் ஆகி கொஞ்சம் கூட அந்த தயிர் பக்குவம் இல்லாமல் ஒரு பால் மாதிரி வேறு மாதிரி ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். ஸோ அது நார்மலாக ஸ்வீட் போட்டால் எல்லாமே இனிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆனால் உண்மையான பாரம்பரிய மெத்தட், நம்ம பாட்டி காலத்துலலாம் செஞ்சிட்ருக்க மெத்தட் அப்படின்னா இந்த மெத்தடு தான். இதோடைய சுவையே தனி தான். எப்படி நம்ம கேக்குக்கெல்லாம் ஃப்ராஸ்டிங் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் பீட் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரெஷ் க்ரீம் ஐஸ்கிரீம் எல்லாம் பீட் பண்ணும்போது மிக்ஸி ஜாரில் பீட் பண்ணால் சரியாக வராது. நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் ரொம்ப லோ ஸ்பீடில் பீட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான், அதிகமாக ஹீட் ஆகும் போதும் அதிகமாக பீட் பண்ணும் போதும் அதோடைய பக்குவம் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறிடும். ஸோ டேஸ்ட்லேயும் லேசாக ஒரு மாற்றம் இருக்கும், அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க், ஹேண்ட் பிளெண்டர் இந்த மாதிரி வச்சு நீங்கள் பீட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக பீட் ஆகும், அதோடைய பக்குவம் மாறாமல் சுவை மாறாமல் ஒரு அருமையான டேஸ்டில் ஒரு அருமையான க்ரீமினஸோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் நாம் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். அம்மியில் அரைச்சி சாப்பிட்றதுக்கும் மிக்ஸியில் மில்லில் அரைச்சி சாப்பிட்றதுக்கும் என்ன வேறுபாடோ அது மாதிரி தான். ஸோ இந்த பாரம்பரிய முறைப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் மிக்ஸியே எடுக்க மாட்டீங்க. இந்த தயிர் கடையிற மத்து மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து மரத்துலேயும் கிடைக்கும், இப்போ நிறைய இடங்களில் பிளாஸ்டிக்லேயும் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எது கிடைச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கையில் இந்த மாதிரி நீங்கள் உருட்டி மெதுவாக உருட்டி எடுக்கும் போது மெது மெதுவாக அது வந்து நல்லா பீட் ஆகும். நம்ம கைகளாலேயே பீட் பண்ணால் கூட சூடு ஆகிராமல் இருக்கிறதுக்காக ஐஸ் கியூப்ஸும் இதில் சேர்த்து செஞ்சுருக்கோம். ஸோ அப்படி செய்யும் போது அதே கூலிங்னஸோடைய உங்களுக்கு வந்து பீட் ஆகி வரும், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிடும் போது. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக பீட் பண்ணி எடுத்தாச்சு, எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு நீங்களே பாருங்கள். அந்த தயிரோடைய தன்மை கொஞ்சம் கூட மாறலை, இருந்தாலும் எல்லாமே அந்த ஐஸ் கியூப்ஸோடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக பீட் ஆகி வந்திருக்கு. நீங்கள் நார்மலாக மிக்ஸி ஜாரில் பீட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்காது, நீங்கள் ஸ்பூனில் அள்ளி பார்த்தாவே தெரியும், ஒரு கெட்டியான பால் மாதிரி வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக வேணால், கொஞ்சம் இலகலாக வேணும் அப்படின்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தயிர் ரொம்ப புளிப்பு சுவையோடு இருந்தது, ரொம்ப புளிக்குது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு செஞ்சீங்கன்னா சரியான மெத்தடில் வந்துடும். மேலே கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், இது இல்லைன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் சேர்க்கலாம், அல்லது கோவா இருக்கு இல்லையா பேக்கரியில் கடைகள்லாம் இப்போ நிறைய இடங்களில் கிடைக்குது. ஸோ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் அழகுக்காக கொஞ்சம் பிஸ்தா லேசாக க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக 1 பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ட்ரெடிஷ்னல் லெஸி, ரொம்ப ரொம்ப சுவையாக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த சுவையான சில்லுன ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்யக்கூடிய இந்த சூப்பரான லெஸி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.